வா ராஜா வா வணக்கம்யா என்ன ராஜா இன்னைக்கு நம்ம மாமல்லபுரத்தை பார்க்க வர்றவங்களுக்கு நீ ஊர் சுத்தி காட்டு அழைச்சிட்டு போவலையா அதுதாங்க பிரபுத்தே உங்க மண்டபத்துக்கு வந்துறேன் உளிச்சத்தை கேட்டது என்ன சிலை செதுக்கிறீங்கன்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன் ராஜா இந்த விநாயகர் விக்கிரகத்தையே நிறைய செய்ய சொல்லி ரொம்ப பேர் அச்சாரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால இவரை செஞ்சுட்டு இருந்தா போதும்பா எனக்கு வயிறு நிறைஞ்சு போகும் நீங்க இவரோட ரொம்ப பெரியவருங்க அதுனப்பா எந்த காரியம் செய்தாலும் முதல்ல புள்ளியார கும்பிட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நீங்க என்னடன்னா புள்ளியாரே செய்தீங்களே அதெல்லாம் அவருடைய கட்டளைப்பா அதன்படி நடக்கும் அடோ சாமி எவ்வளவு பெரிய புள்ளியாரே ஆமா ராஜா அவரும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாரு புள்ளியாரும் ரொம்ப பெரியவருங்க இவரை கும்பிட போறவங்களுக்கு செலவே கிடையாது அது எப்படி வேற எந்த சாமி கும்பிட போனாலும் தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாம் வேணும் இவரை கும்பிடுறதுனா வெறும் அரும் புள்ளி இறக்கம் போறதா போதும் அதை வச்சு ரெண்டு கோபுரம் போட்டுக்கா கிராண்டெல்லாம் கொடுத்துட்டு வரங்க இந்த சின்ன வயசுலயே பிள்ளையாருடைய அருள் உனக்கு நிறைய இருக்கும் இருக்கட்டுங்க அப்படியே இருக்கட்டும் எங்க இரப்பா ஒரு தடவைக்கு வெத்தலை பாக்கு போட்டு வரேன் காலையில இருந்து போடவே இல்லை என்னமோ மாதிரியா இருக்கு என்னடா அவன் வெத்தலை போட விட மாட்டேங்கிறியே இங்க குவிஞ்சு கிடைக்கிற கல்லெல்லாம் உங்க கைப்பட்டு தெளிய மாற போகுதுலங்க ஆமாப்பா அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன் ஆனா சில கல்லுல நல்ல நல்ல வாக்கியங்கள்லாம் செதுக்கி இருக்கு அதை பார்த்துட்டு தான் உடைக்க மனசு வராம அப்படியே விட்டு வச்சிருக்கேன் என்னது கல்லுல வாக்கியங்கள் இருக்கா ஆமாப்பா கல்வெட்டு சாஸ்திரத்தை கொண்டுதான் நாம பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது சித்த வைத்தியம் மன்னர்கள் வரலாறு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி எல்லாமே கல்லுல தான் அடங்கி இருக்கு ஓஹோ வெறும் சொல்லவே போயிட்டா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடோமே கல்லிலேயே செதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்களோ ஆமாப்பா அன்னன்னைக்கு மனித வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்னைக்கோ பெரியவங்க எழுதி வச்சு போயிட்டாங்களே சரி இந்த கல்லுல என்ன இருக்கு நீதான் படிய அவ்வளவு படிப்பு நம்ம கேளுங்க சும்மா கூட்டி கூட்டி படிப்பேன் நேரமாகும் நீங்க என்ன சீக்கிரமா படிச்சிடுவீங்க எனக்கு வெறும் கண்ணால பார்த்தா எழுத்தெல்லாம் மங்களா தெரியும் ஐயாவுக்கு வெள்ளெழுத்து போல இருக்கு வயசு ஆயிட்டு இல்ல கண்ணுல போட்டு படிங்க படிக்கிறேன் படிக்கிறேன் விரும்பி போனால் விலகி போகும் விலகி போனால் விரும்பி வரும் காண்பதெல்லாம் உண்மை இல்லை உண்மைக்கு என்றும் அழிவில்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் நினைப்பதை போல் நடப்பதில்லை நேரம் வந்தால் கூடி வரும் இவ்வளவுதான்ப்பா இதுல எழுதியிருக்கிற வாக்கியங்கள் சரி இதுல எழுதியிருக்க மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா ஏன் நடக்காது யாரோ அனுபவிச்சு தானப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இப்படி நடக்குதா எனக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும் உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கு நடக்கும் எனக்கு நடக்குமா ஏன் நடக்காதுங்கிற நிஜமா எனக்கு நடக்குமா நிச்சயமா நடக்கும் நடக்கலைனா நடக்கலைன்னா நீயே வந்து உன் கையாலையும் இந்த கல்லெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு போ சரி அப்படின்னா இல்லையில இருந்து நான் பார்க்க நடக்கிற சங்கதியெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இதுல எழுதிருக்கிற மாதிரி எனக்கு நடக்குதான்னு நீங்களே சொல்லணும் ஆகட்டும் சொல்றேன் அப்படி படிக்கலைன்னா நீங்க என்ன சொல்றீங்க படிக்கலைன்னா என் கையில உளி எடுத்து சிலை செய்யறதே இல்ல அன்னையிலே இருந்து சிற்ப தொழிலே விட்டுறேன் ஆமா படிச்சு விட்டா நீ என்ன செய்யற வெறும் கல்ல கண்டாலும் அதுலே கடவுள் இருக்கிறாருன்னு கையெடுத்து கும்பிடுறேன் அடே கப்பா பரையா போய்